அனைவருக்கும் வணக்கம். இன்று 13 ஆகஸ்ட் 2020 மதியம் 12 மணி. யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலையில் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களின் உன்னதமான மகத்துவமான காதல் பெருக்குடன் பரம்பொருளில் இரண்டர கலந்த அவருடைய கவிதைகள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இந்த சசங்கம் வந்து 30வது சசங்கம், அருணாச்சல அக்ஷரமணை மாலை மத்திரம். இன்றைக்கு பார்க்கவிருக்கும் கண்ணிகள் பார்த்தீங்கன்னா 75, 76, 77 அதுதான். 75 பௌதிக மாமுடல் பற்றற்று நாளும் முன்பபிசு கண்டுறவருள் அருணாச்சலா. பௌதிக மாமுடல் பற்றற்று நாளும் முன் பவிசு கண்டுறவருள் அருணாச்சலா. 76 மலை மருந்திடனி மலை திடவோ அருண் மலை மருந்தாய் ஒளிர் அருணாச்சலா. மலை மருந்திடனி மலை திடவோ அருண் மலை மருந்தாய் ஒளிர் அருணாச்சலா. 77 மானம் கொண்டுருபவர் மானத்தை அழித்த அபிமானமில்லாதொளிர் அருணாச்சலா. மானம் கொண்டுருபவர் மானத்தை அழித்த அபிமானமில்லாதொளிர் அருணாச்சலா. பௌதிகமாம் உடற்பற்றற்று. ஒரு லேம்ப் போஸ்ட் போல, ஒரு மொபைல் டவர் போல திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டே இருக்கேன். நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களையே நீங்க உங்க மனத்தை, அதாவது மனம்னா என்ன, உணர்ச்சி மயமான உடலாக பாவிப்பது பிளஸ் எண்ணங்களாக உள்ளுக்குள்ள ஒரே ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை எடுத்து என்ன பண்ணணும், உங்களுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்டிவே அப்படி வச்சிடணும். ஆப்ஜெக்டிவா மனசுக்குள்ளேயே உங்களையே நீங்க என்ன பண்ணணும், உங்க மனத்துல எழும்புற எண்ணங்கள் வந்து உங்களுக்கு தோன்ற மாதிரி நீங்க பார்க்க கூடாது. யாரோ இவனுக்கு வந்து என்னமோ எண்ணம் வந்து உதித்து கொண்டே இருக்கின்றது. யாரோ இவனுக்கு என்னமோ உணர்ச்சிகள் வந்து கொண்டே இருக்கிறது. இவனோ இவளோ அங்க வந்து எந்த அபிமானமும் இருக்கக்கூடாது. புரியுதா? பண்ற விதம் சொல்றேன் நான். நீங்க 24/7 பாக்குறதுக்கு உண்டான உத்திகள் எல்லாம் நான் ஒவ்வொரு கண்ணிலையும் ஒவ்வொரு உள்ளத நாற்பதுலையும் எல்லாத்துலேயுமே, ஜென்ரல் டாக்லையும் சரி, கேள்வி பதில்கள்லையும் சரி, செய்யுள்கள் மேலிட்டதுலையும் சரி, ஏன்னா இது ரொம்ப முக்கியம். உள்ள இருக்கிற பொய்யான நான் பாவத்தை உடைச்சி மனத்தை கடக்கணும்னா அதனோட உண்மையோடய உறவாடுறதுக்கு அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், தூக்கி ஆப்ஜெக்டிஃபை பண்ணிடணும். இந்த பூகோள கிளாஸ்ன்னு ஜியோகிராஃபி கிளாஸ் இருக்குல்ல, அந்த கிளாஸ்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய பூமி உருண்டையை கொண்டு வந்து வச்சிருவாங்க. பூமியோட உருண்டை நீல கலர்ல நீர்பரப்பெல்லாம் இருக்கும், 3 மடங்கு சமுத்திரங்கள் தெரியும், நிறைய கண்டங்கள் தெரியும், அதுக்குள்ள நிறைய ஊர்கள், அதுக்கெல்லாம் வந்து பூமத்திய ரேகை போறதெல்லாம் தெரியும். அதுக்கேத்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, 23 டிகிரிலயோ 23.5 டிகிரிலயோ அதை டில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது சுழட்டி விட்டாங்கன்னா அது சுழண்டுகிட்டே இருக்கும், அதாவது அது கிழக்கு நோக்கி தன்னுடைய அச்சுல சுழற மாதிரி இருக்கும். மொத்த பூமியுமே அந்த பூமிக்குள்ள உட்கார்ந்துட்டு ஏதோ ஒரு ஊர்ல, ஏதோ ஒரு கிராமத்துல, ஏதோ ஒரு பள்ளியில உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு குழந்தைக்கு பெரிய வானளாவிய ஆகாசத்திலேருந்து பூமிக்கு வரா மாதிரி கவிப்பாங்க அந்த காலத்திலேயே. இப்ப படங்கள்லாம் சர்வசாதாரணம், நம்ம மொபைலே போறோம். அப்படி அழுத்தினா வந்து அயர்லாண்டோட பேசலாம், அப்படி அழுத்தினா டோக்கியோவோட பேசலாம், 10 நம்பரை தட்டி விட்டாங்க அமெரிக்காவோட பேசலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு எல்லாமே இந்த உலக வாழ்க்கை, உங்க உடல் கொண்ட வாழ்க்கை, ஆணு பெண்ணு இதெல்லாம் கடந்து சூக்குமத்துல சூக்குமமா நீங்க இருக்கிறதுக்கு ஒரு உத்தி. என்ன உத்தி? ஃபர்ஸ்ட் ஹாவ் சம் ஆப்ஜெக்டிவிட்டி. ஆப்ஜெக்ட், நீங்களே ஆப்ஜெக்ட்.
இதுல நீங்கள்ன்றது என்ன? உங்களுடைய மனமே ஒரு ஆப்ஜெக்ட். அந்த மனம்ன்ற வீட்டுக்குள்ள உள்ளேந்து பழைய வாசனைகள் வரும், வெளியில போய் உடம்புன்ற கேட்டு வழியா பேச ஆரம்பிக்கும், பார்க்க ஆரம்பிக்கும், கேட்க ஆரம்பிக்கும், மூக்கால முகர ஆரம்பிக்கும், இதெல்லாம் புலன் செய்கைகள், கை காலால நடக்க ஆரம்பிக்கும், அந்த இடத்துக்கு போகும், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த லெவலுக்கு அங்க போக கூடாது. இந்த லெவல்ல உள்ளேந்து எழுந்துக்கிறதையும் விடக்கூடாது. உள்ளேந்து எழுந்திருந்தாலும் இந்த மனம்ன்ற இதுக்குள்ள அது வருது, அதாவது இன்வெர்ட் சிக்னல் வரா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பூகோளம் மாதிரி தூக்கி உங்களை வச்சிருங்க முன்னாடி. எப்ப பாரு இந்த பாவத்துல இருங்க, உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கு, உங்களையே பார்த்துக்கிட்டு எல்லாம் எந்த வேலையும் பண்ணாம இருக்க கூடாது. நீங்க பெரிய கடும் உழைப்பாளி, தொழிலாளி, லேபரர், அதுக்கு உட்கார்ந்துக்கிட்டு நீங்க மரத்தையே வெட்டினா கூட, மரம் வெட்டும் போது கூட பார்த்துக்கிட்டே வெட்டலாம் உள்ள, அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா எல்லாமாக இருக்கும் பொருளை நம்ம வந்து நமக்குள்ளதான் வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். திஸ் இஸ் கால்ட் விஷுவலைசேஷன். உங்களை நீங்களே ஆப்ஜெக்டிவா பேரெல்லாம் கொடுத்தீங்கன்னா அபிமானம் ஆடுவீங்க, புரியுதுங்களா? உங்க பேரனோட பேசிக்கிட்டே உள்ள போனீங்கன்னா ஆப்ஜெக்டிவிட்டி போயிடும். ஆப்ஜெக்டிவிட்டி வந்து உள்ள இருந்துகிட்டே இருக்கணும், வெளியில பேரனோட இந்த வரேண்டா கண்ணா பால காய்ச்சி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போலாம். ஆனா அம்மா வரேன், பாட்டி வரேன், அப்பா வரேன், தாத்தா வரேன், பிரதர் தான் பேசுறேன், இப்படி இப்படி எல்லாம் வந்ததுன்னா பிரச்சனையான பிரச்சனை. அதனால ஆப்ஜெக்டிவிட்டி லூஸே ஆகக்கூடாது உள்ளுக்குள்ள. சதா வந்து ஆப்ஜெக்டிவிட்டியில ஒவ்வொரு க்ஷணமும் நீங்க போட 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 என்ன ஆகும், வாசனைகள்லாம் எரிஞ்சு எரிஞ்சு போயிட்டே இருக்கும். பியூரிட்டி உங்களை நோக்கி வரும். உங்களை நோக்கி பியூரிட்டி வருதுன்னா என்ன அர்த்தம்? சொரூபமே உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிடும். நீ அந்த இடத்த வந்து, அந்த இடம் உண்மை இல்லை, எண்ணங்கள் உண்மை இல்லை, உணர்ச்சிகள் உண்மை இல்லை, எல்லாம் நான் பாவம்ன்ற மனம் வந்து பிரபஞ்ச மனத்திலேருந்து, பிரபஞ்ச மனமே உண்மையா ஒரு மனம் இல்லை, ஆனா ஊடகம் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. மனம்ன்ற ஊடகம் பிரபஞ்சமாவே எல்லையில 14 பில்லியன், 140 லட்சம் வயசு கொண்ட ஒரு பெரிய உடம்பு போல இருக்கு இந்த மனம். 140 லட்சம் வருடங்கள் உடம்பு கொண்ட, உருவம் கொண்ட பெரிய அண்ட பேரண்டம் தான் வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இது. அதுவே எங்க இருக்கு? மனத்துல இருக்கு. அந்த மனத்தை அதை ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது. ஆறாவது அறிவா கொண்ட, தனித்து பார்க்கக்கூடிய தகுதி கொண்ட, உள்ளே ஒரு பார்வையை செழுமையாக்க கூடிய ஒரு மனித மனம், மனித உடம்பு, அவன் தான் பண்ண முடியும். இதுதான் கிராண்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த செகண்ட்லேருந்து அந்த பாவம் வந்து உங்களை விட்டுட்டு போகவே கூடாது. உங்ககிட்ட வந்து சரி இதை போய் கொஞ்சம் முடிச்சுட்டு வந்துடலான்னு ஏதான் ஒன்று உள்ளேந்து வந்த வாசனையினால ஒரு வேலை சம்பந்தமாகவோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் சம்பந்தமாகவோ வந்ததுன்னா கூட அது கூட உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு முன்னாடி வரது தெரியணும். நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் சொல்லலை, ஃபஸ்ட்டு பார்க்க தெரிஞ்சுக்குங்க. உள்ளே எழுவது ஃபஸ்ட்டு யாருக்கு தெரியணும்? காலில் கொசு கடிக்குதுன்னா ஃபஸ்ட்டு யாருக்கு தெரியணும்? விழிப்பு நிலையில் கடிக்கப்பட்ட உடம்பு மூலமாக அந்த மனத்துக்கு தானே தெரியணும். உள்ள ஒரு உணர்ச்சி, ஒரு வேதனை உணர்ச்சி, வருத்த உணர்ச்சி, இல்லாட்டி ஃப்ரான்டிக்காக ஒரு எதிர்பார்ப்பு உணர்ச்சி, இப்படி வந்து தானே அது யாருக்கு தெரியணும்? நம்மளுக்கு தானே தெரியணும். எல்லாமுமே பௌதீகம். ஸோ பௌதீகத்தில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அருமையான ஊடகம் வந்து புத்தியும் மனமும். மனிதனுக்கு மட்டும்தான், மீதி எந்த மனத்துக்கும் கொண்ட விலங்குகளுக்கு இதெல்லாம் பண்ணவே முடியாது, ஏலியன்ஸாலையும் பண்ண முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கும். கடவுளர்கள் கூட ஃபிக்ஸட் ஸ்டேட்ஸ், அதை கூட படைச்சது இந்த மனித மனம் தான். ஸோ எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய அந்த தகுதி எங்க ஆரிஜின்ல பார்க்கறது தான் தகுதி. இங்க சும்மா எங்கேயோ தும்ப விட்டு வாழ பிடிக்கிறது இல்லை, பின்னாடி துரத்திக்கிட்டு போறது இல்லை, கண்ணுக்குட்டி தப்பிச்சு ஓடிச்சுன்னா அது பின்னாடி ஓடு ஓடு ஓடுன்னு ஓடின்னு இருக்குது இல்லை. ஸோ அதனால இங்க எழுந்த இடத்திலேயே பார்க்கும் தகுதி வர்றதுக்கு சதா விஷுவலைசேஷன். யூ ஷுட் விஷுவலைஸ் யுவர் மைண்ட் ஆஸ் அன் ஆப்ஜெக்டிவ் பீஸ். And in that, there is always the arisal of feelings as well as thoughts. இது நடந்துகிட்டே இருக்கு, நடந்துகிட்டே இருக்கு. அது தெரியணும், தெரியணும். Immediately not to jump on that and to react. To pass comments, to become a judge. ஓ இது வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு போல் இருக்கு,
ஓ இது வந்தா இதை பார்க்க சொல்லுவது பேச்சே கிடையாது, வந்ததே பேச்சு. அழுத்தி வச்சிருந்ததெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அத்தோட நீங்க வேற சேர்ந்து பேசுறதுக்கு தான் நான் சொல்லலை. அப்படியே கம்ப்ளீட்டா வந்து இல்லாத பொய் இல்லாததாக உதிக்கிற இடத்துலயே இல்லாததாக உணரப்படணும்னா உங்க பார்வை அதை விட ஸ்விஃப்டா ட்ரெயின் ஆகணும். ஏன்னா அதை தான் வந்து இந்த பாட்டுல பகவான் சொல்லுது, எல்லாமுமே பௌதீகம். இங்க ரெண்டு கூட இல்லைங்க, ஒன்னு தாங்க இருக்கு. என்ன இருக்குது? ஸ்பிரிட். ஸ்பிரிட்ன்றது என்ன? சுரூபம். ஸ்பிரிட்னா ஆல்கஹால் இல்ல, சாராயம் இல்ல, புரியுதுங்களா? ஸ்பிரிட், பியூர் ஸ்பிரிட். அது வடிவமற்றது, தனி உருவமற்றது, தனி இருப்பு கிடையாது. அதுதான் எல்லாமுமே. அப்புறம் இன்னொன்னு முக்கியமா, தோன்றமே தோன்றாது. அணுத்துகள்களாவே உதிக்காது, டார்க் எனர்ஜி டார்க் மேட்டராகவே உதிக்காது, விசைகளாவே உதிக்காதுன்னா அது என்னங்க? சோ பௌதிக விஞ்ஞானத்துல அடியோட கிடையாது. பௌதிக விஞ்ஞானம் பௌதிகத்துல மாட்டிக்கொண்டது, புரியுதா? இதே மனம் பௌதிக விஞ்ஞானத்துல, அது எப்பேற்பட்ட நுணுக்கமான இந்த காலத்துல பணம் கொடுக்கிற விஞ்ஞானமா இருக்கட்டும், மரியாதை கொடுக்கிற விஞ்ஞானமா இருக்கட்டும், நிறைய நிறைய பரிசுகள் பட்டங்கள் எல்லாம் கொடுத்து உலகமே கௌரவிக்கப்படுற விஞ்ஞானமா இருக்கட்டும், மாட்டிக்கொண்ட விஞ்ஞானம். இதெல்லாம் கிளியரா இருக்கும். அப்பதான் உங்க குடும்பத்துல அடுத்த ஜெனரேஷன், மூணாவது ஜெனரேஷன் பேரம்பேத்திகள், கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம், மாஸ்டரா இருக்கலாம். எப்படி மாஸ்டரா இருக்க முடியும்? என்ன நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் கடந்தவன் தான் பையன். உங்களுடைய பேரன் வந்து நாசாலே போய் ஒர்க் பண்ணிட்டு வரட்டும், வந்தா கூட பாருப்ப எல்லாம் இதுக்குள்ள கிடக்கு, உன்னோட தூக்கத்துல கிடக்குன்ற அருகதை உங்களுக்கு வரணும்னா தூக்கத்திலேருந்து எழுந்துக்கிற பொய்யம் கூட ஆப்ஜெக்டிவா இருந்து இருந்து சுட்டறிவா பார்த்து 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 என்ன வந்ததா என்ன அதை பார்க்கணும். நாட் டு டூ சம்திங் வித் தட் தாட், ஹேண்டில் இட் ஃபர்ஸ்ட். ஹேண்டில் பண்றதுக்கு சொல்லி கொடுக்கல, கேரியர் கோச்சிங் சொல்லி கொடுக்கல. போறோம் போறோம், நம்ம கத்துக்கிட்டு இந்த பூமியை சின்ன பின்னம் பண்ணது போறோம். புதுசா ஒண்ணும் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இங்க எல்லாமே வந்து ஆன்மஞ்சானம், நேரடியா அந்த சயின்ஸோட எல்லா சயின்ஸும் வந்து மெர்ஜ் ஆகணும். இந்த சயின்ஸ் அடிப்படை சயின்ஸ், பிரபஞ்சத்தினுடைய விஞ்ஞானம், அணுவினோட விஞ்ஞானம் இதுல வந்து கலக்கணும், மருத்துவத்தினோட விஞ்ஞானம் இதுல வந்து கலக்கணும், பொருளாதார விஞ்ஞானம் இதுல வந்து கலக்கணும், புரியுதுங்களா? விளையாட்டு துறை இதுல வந்து கலக்கணும், கல்வித்துறை இதுல வந்து கலக்கணும், எல்லா துறைகளும். ஒரு நாட்டுக்கு எத்தனை துறைகள், எத்தனை மந்திரிகள் போடுறாங்க, அத்தனை துறைகளும் பொதில் பொதில் வந்து இதுல வந்து ஓணும். அந்த மாதிரியான ஒரு பார்வை வந்து ஒரு தனி மனிதன் தனக்குள்ள அதை உபயோகிக்க உபயோகிக்க, அதாவது உங்க சுட்டறிவு சுட்டறிவு கொண்ட ஒரு எண்ணம் எழுச்சி பெறும் பொழுது நீங்கள் அதை பார்த்தீர்களானால் உங்களுக்கு அந்த பார்வை வந்து வலுக்கிறது. அப்புறம் அந்நியப்படுத்தி பார்க்க சொல்றேன். அந்நியப்படுத்தினா என்ன? அது ஒரு ஆப்ஜெக்டிவ் உருண்டை. உங்க உடம்பையே நீங்க விஷுவலைஸ் பண்ண சொல்றேன். உங்க உடம்புக்குள்ள சதா வந்து ஓயாம ஒரு நாள்ல வந்து அவனுக்கு திரும்பி திரும்பி, அவனுக்கு அவளுக்கு திரும்பி திரும்பி தோன்றுகின்ற உணர்ச்சிகள், திரும்பி திரும்பி அந்த உணர்ச்சிகள் மேலிட்ட அவனுடைய எண்ண ஓட்டங்கள், இத வந்து சதா வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்துல தெரிஞ்சிடும். திருப்பி திருப்பி என்ன சுழற்சியில நான் மாட்டிக்கிறேன், எந்த சபலத்துல நான் மாட்டிக்கிறேன், எந்த காசிப் அரட்டையில நான் மாட்டிக்கிறேன், எந்த நல்லதுல மாட்டிக்கிறேன், எந்த ஓயாம வந்து மேன்மை மேன்மைன்னு சொல்லிட்டு என்னத்துல மாட்டிக்கிறேன், பக்தி பக்தின்னு சொல்லிக்கிட்டு உள்ளுக்குள்ள எனக்கு அந்நியமா ஒரு கடவுளை படைச்சுக்கிட்டு அதுகிட்ட எப்படி மாட்டிக்கிட்டு இருக்கேன், சடங்குகள்ல உள்ளுக்குள்ள எப்படி மாட்டிக்கிட்டு இருக்கேன், எல்லாம் உணர்ச்சிகள் தானே ஃபர்ஸ்ட் வரும், எல்லாம் உணர்ச்சிகள் தான். தினம் தினம் நீங்க ஆராதனை பண்றீங்க, பூஜா ரூம்ல மூணு மணி நேரம் செலவழிக்கிறீங்கன்னா அது ஒரு உணர்ச்சி தானே, அதுக்கு நீங்க மரத்து கிடக்கீங்க. அதை பண்றவன் அவன் நிறுத்த சொல்லல எதையும், ஏன்னா நம்மளுக்கு வேற வேலை கிடையாது. ஆனா இப்ப வந்து கம்ப்ளீட் டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கணும்னா கம்ப்ளீட்டா அதையே முழுமையாக செய்பவனே பார்த்து கொண்டு செய்யுங்கள். பூவை அர்ச்சிக்கிறீர்களா? இறைவன் கற்பிக்கப்பட்ட முன்னால் இருக்கும் ஒரு விக்கிரகத்துக்கு மேல இப்படி இப்படி ஆராதனை பண்ணிக்கிட்டு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? பண்ணி கொண்டிருக்கும் மொத்தமாக இந்த உடலை வைத்துக் கொண்டிருக்கமா, அந்த மனத்தையே விஷுவலைஸ் பண்ணணும். அது என்ன பாவத்துல இருக்கு பாத்துக்கிட்டே பண்ணலாம், பாத்துக்கிட்டே பண்ணலாம். அது நின்று போகணும்னு சொல்லலை, போகணும்னு சொல்லலை. ஏன்னா எல்லாத்தையும் விட சுப்ரீமான விஷயத்துல நீங்க இருக்கீங்க.
ஏன்னா எல்லாத்துக்கும் ஆதாரம் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பிரிட்டா இருக்கிற அந்த ஆன்ம பொருள். அதுக்கு வடிவம் கிடையாது. உங்க வாசனைகள் மூலமாக அந்த வாசனைகளை தன்னுள் பதித்துக் கொண்டிருக்கும் பிரபஞ்ச மனம் மூலமாக உங்கள் உடலாக இங்கு வந்து இன்னைக்கு பூஜை செய்து கொண்டிருக்கின்றது, ஸ்லோகத்தை மனப்பாடம் செய்து கொண்டிருக்கின்றது. ஸ்லோகத்துக்குள்ள அர்த்தம் புரியுதோ புரியலையோ என்னென்னவோ பார்த்து கொண்டிருக்கின்றது. மொத்தத்தில் குழம்பி சடங்காக மாற்றிவிட்டது. வாய் மன மன மனமனு சொல்லிட்டு இருக்கு, மனசு மன மன மனமனு நினைச்சுக்கிட்டு இருக்கு, உடம்பு கை அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு. தவறே கிடையாது. இதெல்லாம் ஆரம்ப பாடங்கள். இதனுடைய உச்சம்தான் மூலவர் சந்நிதி, மூலவர் சந்நிதி, மூலவர் சந்நிதின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லா மதங்களுமே இப்படித்தான். கிறிஸ்டியானிட்டியில பரிசுத்த ஆவின்றாங்க. பரிசுத்த ஆவின்னா என்ன? ஆன்ம பொருள். அச்சலமும் மௌனமும் மௌனத்தினாலும் ஆனது, வடிவம் பெறாதது, புதிதாக உதிக்காதது, உதித்து உதித்து மறையும் ஒரு அணுத்துகள் கிடையாது, குவாண்டம் பார்ட்டிகள் கிடையாது, ஆகாசம் கிடையாது, ஆகாசம் உதித்து உதித்து மறையுது. இப்ப எல்லாத்தையும் நம்ம முடிச்சு வச்சுட்டோம். விசாரத்தை வந்து என்ன பண்றோம்? சத்சங்கம் மூலமா முடிச்சு முடிச்சு வச்சாச்சு. உங்களுக்கு செய்முறைன்னு செய்பவனற்ற ஒரு செய்முறையை நான் குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உடனே நீங்க செய்பவனா மாறிடக்கூடாது. இது செய்பவன் கிடையாது, இது செய்தலும் கிடையாது. பார்வை, 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 பார்வை. அந்த பார்வை வந்து ஒரு உணர்ந்த குரு இருக்கும்பொழுதுதான் கொடுக்க முடியும். அந்த கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான், அவ்வளவுதான். உணர்ந்த குருவானவர் தான் கரெக்டா சொல்லி கொடுப்பார். ஏன்னா அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறத அப்படியே உங்ககிட்ட விதைப்பார். நல்லதை, நல்லதுனுடைய உச்சம். இதுக்கு மேல ஒரு கண்ணு கிடையாது. கண்ணதுதான் அந்தமிலா கண்ணுன்னு பகவான் வந்து பாடியிருக்கு உள்ளது நாற்பதுல. அந்த மாதிரி இங்க சகலமும் பௌதீகம், ஆப்ஜெக்டிவ். அந்த ஆப்ஜெக்டிவே நம்ம வந்து உள்ளுக்குள்ள ஆரம்பிக்கிற இடம் நம்மளுடைய மனம், நம்மளுடைய நான்பவம். அந்த இடத்துலயே டபக் டபக்குன்னு மாறுற உணர்ச்சிகளை வந்து அப்படி பாருங்க. அந்த உணர்ச்சிகள் பேசுற அளவுக்கு, எண்ணமா மாறுற அளவுக்கு கூட அந்த ஆப்ஜெக்டிவிட்டியை லூஸ் பண்ணாதீங்க. எல்லா இடத்துலயும் நீங்க உங்களை அப்படியே சூக்குமோ 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 எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியாவே நீங்க மாறுற அளவுக்கு. நம்முடைய கடவுளர் நிலைகள் எல்லாம் கூட எண்ணத்தினால் வெளியில் உலகத்தில் விக்கிரகங்களாக பதிக்கப்பட்டு அருவமா கூட எண்ணம் வச்சுக்கிட்டு இருக்கு. அது கூட உருவம் இல்ல, கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொன்னா கூட உருவம் இல்லைன்னு சொல்றது ஒரு வார்த்தை தானே நினைக்குது, ஒரு எண்ணம் தானே நினைக்குது. அதை நினைப்பவன் ஒரு ஆள் உருவத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கானா இல்லையா? சோ அவர் என்ன சொல்றார்? கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொன்ன உன்னுடைய உருவம் எந்த உருவம் இப்ப பேசிச்சு? வா, உடம்பு கொண்ட உருவம் பேசிச்சா கடவுள் இல்லைன்னு? அதாவது வாக்கு பேசிச்சா? அந்த வாக்கு வந்து சூக்குமா தெரியாத மனம். உங்ககிட்ட என்ன மனம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதுல இப்ப என்ன எண்ணம் வந்திருக்குன்னு தெரியாது. அந்த எண்ணம் பரிமாணம் கொண்ட ஒரு எண்ணம், கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துடுச்சு. அப்படி இருக்கிற அந்த எண்ணத்துக்கு ஒரு உருவம் இருந்ததா இல்லையா? அதை தானே நீ எழுத்து வார்த்தையில எடுத்து கோத்து அப்படி போட்டுதுவோம் மனம். சோ அதுவும் உருவம் கொண்டது. அந்த உணர்ச்சியே ஏதோ ஒரு மதத்துல பிறந்ததுனால, ஏதோ ஒரு இதுல இருக்கிறதுனால, ஏதோ ஒரு சித்தாந்தங்கள்லாம் கேள்விப்பட்டதுனால, கேள்விப்பட்டவனாக இருந்திருக்கிறாய், அதை நினைத்தவனாக இருந்திருக்கிறாய், அதை உணர்ச்சி பூர்வமாக உள்ளே அனுபவிப்பவனாய் இருந்திருக்கிறாய். அந்த சித்தாந்தத்தை இப்படி எல்லாம் இருக்கிறதுனால தானங்க யார் யாராவோ உள்ளேந்து வந்துகிட்டே இருக்கு. இல்லாமையா வரும். நேத்துக்கு விதைச்சது தானங்க இன்னைக்கு துளிர் விடும். மனமும் அப்பேற்பட்ட ஒரு களம் தானே. அது எங்க துளிர் விட வைக்கும் அந்த பேரறிவு, துளிர் விட வைக்கும் அந்த பேரிருப்பு, துளிர் விட வைக்கும் அந்த பேருணர்வு, அந்த இடத்துக்கு போறதுக்கு உண்டான நேரடியான உபாயம் தான் நான் இப்ப சொல்லி கொடுக்குறேன். 24/7 சதா உள்ள பார்வை. என்ன பார்வை? நீங்கன்றவரைய எடுத்து சூக்குமமா நடக்கிற அத்தனைக்குள்ளே நீங்க நிக்கணும். ஸ்தூலமா நடக்கிறது சொல்ல வேண்டாம். சூக்குமத்தை பார்த்தா ஸ்தூலமான இயக்கங்கள் எல்லாம் கண்ட்ரோலுக்கு தானா வந்துடும். இப்ப நான் எந்த அளவுக்கு சூக்குமமா பார்த்து பார்த்து வச்சிருந்தேன்னா, இதுல எல்லாம் இருக்கிற பொய்மைகள் எல்லாம் கடந்திருந்தேன்னா, அதுக்குள்ள இருந்தும் சாரத்தை எடுத்து மாத்திரம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுல கூட அன்வான்ட் ஸ்பீச் ஏதானு இருக்கா? ஒரு வார்த்தை ஏதானு இருக்கா? ஏதானு புது கற்பனைகளை உங்ககிட்ட விதைக்கிறேன்னா, உங்களை ஏதானு புது கற்பனைகளை பயிற்சி செய்யுங்கன்னு சொல்றேன்னா, இது பயிற்சியே கிடையாது. உங்களை பாக்குறதுன்றது அருமையான அலைவு, அலைவ் ஆக்ஷன். நீங்க ஒரு மலையிலேருந்து இந்த மலைக்கு சே ஒரு 10 அடி பெரிய, இல்லாட்டி கீழே வந்து அதால பார்த்தாலும்
அதுக்கு தாண்டறதுக்கு நீங்க எவ்வளவு அலைவா தாண்டுவீங்க, அத போல உங்களுக்குள்ள வாழ சொல்றேன் நான். புரியுதுங்களா? அதுதான் உண்மை. ஏன்னா உள்ள வந்து எண்ணங்கள் பொய்கள், ஆனா அவைகள் வந்து கொண்டிருக்கின்றன. உணர்ச்சிகள் பொய்கள், அவைகளும் வந்து கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் நான் பாவம் சதா துளிர் விட்டுக்கிட்டே இருக்கு. நான் பாவத்துக்கு ஆழ்ந்த வரக்கத்துல இருப்பு கிடையாது, முடிஞ்சு போச்சு. ஆழ்ந்த வரக்குல பியூர் ஸ்பிரிட், பரம்பொருளே, கடந்த தன்மையே, புதுசா இங்க ஒண்ணுமே கிடையாது. புதுசா நம்ம கிட்ட வர்றது எல்லாமுமே புதுசுன்றதுல வர்றதெல்லாம் விதைக்கப்பட்டவைகள். விதைக்கப்பட்டவைகளை விளைநிலமான உங்கள் மனத்தில் அது தோன்றும் பொழுது அதை பார்க்கணும் இல்லையா? அதுக்கு உண்டான ஒரு ஆப்ஜெக்டிவ் பயிற்சி தான் வந்து ஆப்ஜெக்டிவ் திருப்பி பயிற்சின்னு சொன்னா உடனே புடிச்சுப்பாங்க, உடனே நோட்ஸ் எடுத்துப்பாங்க. புரியுதுங்களா? நோட்ஸ் உனக்குப்பா, ஃபர்ஸ்ட் நீ அனுபவிப்பா. உடனே வந்து இதை போய் எடுத்துட்டு போய் மற்றவங்கிட்ட சொல்லிக்கிறதுக்கு, ஞாபகத்துக்கு வச்சுக்கிறதுக்கு, பாயிண்ட் பாயிண்டா எவ்வளவு ஞாபகம் வச்சாலும் ஓடிப்படும். உன்னோடதான் நீ மாத்தலைன்னா மூடியே போயிடும். அதனால வந்து நீங்க நீங்க ஃபர்ஸ்ட் வாழுங்க. நீங்க வந்து உங்களுடைய மொத்த மனம், உணர்ச்சி, அகந்தபாவம் எல்லாம் ஏறது இறங்குறதெல்லாம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியறதுக்கு அதையே தூக்கி உங்க மனத்துல விஷுவலைஸ் பண்ணி அப்படியே வச்சிருக்க. ஏன்னா அப்படித்தான் இருக்கீங்க. பௌதீகமாம் உடல் பற்றற்று நாளும் உன் பவிஷு, பவிசு, பவிசுன்னா என்ன? உன்னுடைய உண்மைத்தன்மை, உன்னுடைய அருமை பெருமைகள். நீ தான் இங்க இருக்கேன்றது எனக்கு தெரியணும்னா இல்லாதவன் எல்லாம் ஃபர்ஸ்ட் நான் பார்க்கணும் இல்ல? ஃபர்ஸ்ட் மத்தவன் எவனுமே இல்லைங்க, இங்க சந்தேகமே வேணாம். நம்ம மனம் இல்லை, நம்ம உடல் இல்லை, நம்ம உலகம் இல்லை, இந்த உடம்புல வச்சுட்டு இருக்கிற உயிர் எல்லாம் உயிரே கிடையாது. இந்த மனசை வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பதிவு, பழைய பதிவு. பழைய பதிவை தான் நீங்க வந்து என்னமா உயிரா உடம்பா கூட நினைக்கிறோம். இந்த செகண்ட் இந்த உடம்பா நம்ம நினைக்கிறதே தப்பான இடத்துல ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கோம். அததான் வந்து உன் பவிஷு எனக்கு தெரியணும், உன் பவுஸ் எனக்கு தெரியும் அப்படின்னு ராவா பேசும்போது சொல்லுவாங்க, ஸ்லாங்ல சொல்லுவாங்க. உன் பவுஸ் தான் எனக்கு தெரியுமே அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வரும்போது உன்னை பத்தி தான் எனக்கு தெரியுமேன்ற மாதிரி பேசுவாங்க. இங்க உன் பவிஷுன்றது என்ன? உன்னுடைய உண்மைத்தன்மை, நீன்றது ஒரு அருமை பெருமையான பொருள். உடல் என்னுடைய உடல் மூலமாகத்தான் எல்லாமுமே, உடல் எண்ணம் உடலு, பௌதீக உடல் உடலு, அன்னமயமத்தால கட்டப்பட்ட இது உடலு, எண்ண உடல்ல உலக உடல்ல வச்சுக்கிட்டு இருக்கிறது எண்ணம் மனம், அதுக்கப்புறம் அகந்த இதற்கு அடிப்படையாக நான் பாவமாக இங்கு சதா உதித்து கொண்டே இருக்கின்றது. இப்படியாக மூன்று உடல்கள் சதா வளைய வந்துட்டு இருக்கிற இந்த பௌதீகமான பிரபஞ்சத்துல இவைகளை விட்டு விட்டு பௌதீகமாம் உடற்பற்றற்று நாளும் உன் பவிஷு கண்டு உறவருள் அருணாச்சலம். இப்ப நீங்க நாளும் இதை பண்ணணும், 24/7. ஒரு நாளுக்கு 24/7 எப்படி இருக்கணும் பாவம்? உங்களோட மனமே உங்க முன்னாடி நல்லா தெரியணும். உங்க உங்க பேர பையன் வெளியில ஓடிட்டு விளையாடிட்டு ஓட போறான், இல்லாட்டி வெளியில விளையாடிட்டு ஓடி வரான், அது தெரியறது கூட கொஞ்சம் லேட் ஆகும். உங்க எண்ணம் வருது உங்களுக்கு இம்மிடியட்டா தெரியும். நீங்க எண்ணமா மாறிட்டீங்க, யோசனையான யோசனையில மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, உணர்ச்சி மயமா இருந்துகிட்டு இருக்கீங்க. எந்த உணர்ச்சிய எப்படி ஹேண்டில் பண்ணலான்னுட்டு நான் பாவம் திட்ட போட்டுட்டு இருக்கு. என்ன மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கோத்து பேச ஆரம்பிக்கலாம் இந்த விஷயத்து மேல? இப்படின்னெல்லாம் நடக்கிறது வெளியில நீங்க நடக்கிறதெல்லாம் அப்புறம், வாழறதே கூட அப்புறம். இந்த பார்த்தல், ஆப்ஜெக்டிவாக பார்த்தல், விஷுவலைஸ் பண்ணி ஒரு காட்சி ரூபமாக, அனுபவ ரூபமாக விஷுவலைஸ் பண்ணி, ஓ இப்படி வந்து நான் மெர்ஜாய் கிடந்தேன் 5 நிமிஷமா, எப்படி வந்து 2 மினிட்ஸா நான் இப்படி இதுலயே இருக்கேன், இங்க என் முன்னாடி வந்து வச்சிருக்கிற சாப்பாட்டு திட்டம் மறந்து எப்படி கிடக்கேன், பேப்பரை படிக்கணும்னு இப்படி திறந்துட்டு பேப்பரை திறந்தேன், நியூஸ் பேப்பரை திறந்தேன், ஆனா நியூஸ் பேப்பரை திறந்ததோட சரி உள்ள எங்கேயோ போயிட்டேன், காட்சியில போய் மாட்டிக்கிட்டு இருக்கேன். சமையல் பண்ணணும்னு தான் போனேன், ஃப்ரிட்ஜை தான் திறந்தேன், ஃப்ரிட்ஜை திறந்து சமையல் சமையலுக்கு பண்ண வேண்டிய காய்கறிகளை எடுக்க வந்தவன்றதையும் மறந்து போய் நேத்துக்கு நடந்த சம்பவத்தில் அப்படியே நின்றுகிட்டு இருக்கேன். யாரும் இல்லை, இன்னும் வேட்டை மனத்துக்கு அறையா யோசனை பண்ண. உண்மை இது இல்லையே, இது பௌதீகமாம் உடற்பற்றாச்சே. உடற்பற்று ஏன் போனோம்? உங்களுக்கு பரிசுத்த ஆவி போல இருக்கிற, அச்சலமா இருக்கிற, மௌனமா இருக்கிற,
பரம்பொருள் தன்மை உங்களுக்கு சர்வசாதாரணமா ஆழ்ந்த உறக்கத்துல இருக்குது. அதுதான் நாம் அனைவருமே, நமது சுரூபமே, பிரபஞ்சத்தினுடைய சுரூபமே. பிரபஞ்சம்னே ஒன்று கிடையாது, தேக்கமுற்ற அனைத்தும் இந்த பிரபஞ்சமா பௌதிகமா கிடக்கு. அதை தான் அவர் சொல்றாரு. இதெல்லாம் வந்து நான் நல்லா கண்டுபிடிச்சிட்டேன், நாளும் முன் பவிஷு கண்டு உர கண்டுற அருள் அருணாச்சல. உன் பவிஷன்னு என்ன, ஆன்ம போதத்திலேயே சதா தோஞ்சுக்கணும். லெட் மீ ஸ்விம் இன் யூ, லெட் மீ டிசால்வ் இன் யூ, லெட் மீ மெர்ஜ் இன் யூ, லெட் மீ நாட் எக்ஸிஸ்ட் பிகாஸ் இட் டசன்ட் எக்ஸிஸ்ட். இட்ஸ் அ ஃபேக் என்டிட்டி, இட் டசன்ட் ஹாவ் எனி செப்பரேட் எக்ஸிஸ்டன்ஸ் அட் ஆல் இன் த ஃபார்ம் ஆஃப் யர் தாட், திங்கிங், ஃபீலர், ஃபீலிங் அண்ட் அன் ஆப்ஜெக்டிவ் வேர்ல்ட் இன் கனெக்ஷன் டு ஆல் தீஸ் திங்ஸ் தட் இஸ் அரைசிங் எவ்ரி மூமெண்ட். உலகம் எழுந்துக்கல, எண்ணம் எழுந்த உடனே உலகம் வருது. இவ்வளவுதாங்க இது. அடுத்த செயலுக்கு போயிடலாமா? பஞ்சபூதங்களின் சேர்க்கையினால் உண்டான இந்த ஜடமான உடலை நான் என்று அபிமானிக்கும் தேகப்பற்று அகன்று எப்பொழுதும் இடையராது விளங்கும் உனது சொரூப வைபவத்தை கண்டு கொண்டிருக்க எனக்கு அருள் புரிவாயாக. இந்த சரீரமே நான் என்றாலும் அல்லது சரீரம் என்னுடையது என்றாலும் இந்த இரண்டுமே அகங்கார மமகாரங்களின் அகப்புற பற்றுக்களாகும். இந்த இரண்டையும் சேர்ந்ததே உடற்பற்று என்று சொல்லப்பட்டது. தேகப்பற்று அறவே அழிய வேண்டுமானால் தியானத்தினாலோ அல்லது விசாரத்தினாலோ தேகத்தை நான் என்று அபிமானிக்கும் உணர்வின் உண்மையை அறிய வேண்டும். தேகம் ஜடமாதலால் அதற்கு நான் இன்னும் உணர்வு இல்லை. வெறும் தேகம் மாத்திரம் ஜடம் இல்லை, தியானிக்கும் எண்ணமே ஜடம். இதெல்லாம் இவங்க வந்து அவ்வளோ நுட்பமாக கொடுக்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஃபேக்ட் வந்து நம்ம தேகத்தில் கண்ணை மூடி உட்காந்து பண்ணுன்னு நம்ம சொல்லல, தேகத்தை கடந்து எப்பவுமே மனத்தை பார்த்து கொண்டுருன்றோம். உள்கடன்னு நம்ம தமிழ்நாட்டில் அந்த வார்த்தையினுடைய நேரடியான பொருளை வந்து இங்கே வந்து வாழ்க்கை முறையாகவே நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கோம். எப்படி மாத்திரம், உள்ளு வந்து எண்ணம், அதற்கும் உள்ளு வந்து உணர்ச்சி, அதற்கும் உள்ளு நான் பாவம், என்னுடைய பாவம். இவைகளால் தான் அங்கே வந்து உணர்ச்சிகளும் வந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது, எழுகின்றது, எண்ணங்களும் எழுகின்றது. இவைகளே வெளியில் உலகங்களாக இருக்கின்றது. அதனால் இவங்க என்ன பண்றாங்க, தேகப்பற்று மாத்திரம் உடல் பற்றுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தேகத்தை தேகமாக, தேகம்தான் நான் என்று நினைக்க வைப்பது எண்ணம். அந்த எண்ணத்திற்கு அடிப்படையாக இருப்பது தேக உணர்ச்சியே உள்ளுக்குள்ள புத்தியில இருக்கு. நான் வந்துடுறேன் சொல்லுங்க, நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லுங்க, அப்படின்னா இவர் போய் ஏதோ கொடுத்து எதையோ காப்பாத்த போறார். இவர் காப்பாத்துறவர், கொடுக்கின்றவர், வரப்போகின்றவர், உதவி செய்ய போகின்றவர். என்னங்க இதெல்லாம், இதுவே உணர்ச்சிங்க. ஸோ திருப்பி திருப்பி இவங்க வந்து எங்க நீங்க எந்த புஸ்தகம் எடுங்க, உங்களை டூயரா திருப்பி திருப்பி அந்த பக்கம் ஆன்மீகம் சொல்லிட்டு அந்த பக்கம்தான் குழியில தள்ளிக்கிட்டே இருக்காங்க. தேகப்பற்று எப்படி அழியும், தேகமா இருப்பது உணர்ச்சிங்க, பிரிக்கவே முடியாதபடி இருக்குங்க. ஒரு குழந்தைக்கு வந்து பாஷை தெரியாதுங்க, அழுது முடிஞ்சு போச்சு. நீங்க பாஷை தெரிஞ்சவங்க என்ன பண்றோம், நம்ம யோசிக்கிறோம், எண்ணங்கள்னால நம்மளை நம்மளே நொந்துக்கிறோம். அது தனக்குத்தானே அழுது, நம்ம புலம்புறோம், வார்த்தை சொல்லி 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 உறவுகள் கிட்டலாம் சொல்லி 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 புலம்புதல், அழுது கொண்டிருத்தல், லெமெண்டேஷன். ஆல் த டைம் பீப்புள் லெமெண்ட், வை தே டோன்ட் நோ, தே திங்க் திங்கிங் இஸ் ஃப்ரீ, இட்ஸ் கம்மிங் ஃப்ரீ. ஸோ பேசி 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 பொல்லம்பு. எல்லா துறைகளும் பாரு, அரசுலேருந்து எல்லாம் பாருங்க, ஒத்தனை ஒத்தன் சாடிக்கிட்டு இருப்பான், காரியம் ஆகணும்னா புகழ்ந்துகிட்டு இருப்பான். எல்லாமுமே வந்து எங்கே உணர்ச்சி லெவல்லையே கரெக்டாக, இங்கே உடம்புல சுத்தம்ன்றது முக்கியமே இல்லை, உடம்பு சம்பந்தமே கிடையாது. உள்கட கடவுள்ன்ற வார்த்தை உடம்பு சம்பந்தப்பட்டது கிடையாது. அதனால தேகம் ஜடமாதால் அதுக்கு நான் இன்னும் உணர்வு இல்லை. நான் என்ன உணர்வுன்றது எண்ணம்பா. சோ மனம் இல்லை, உணர்ச்சி இல்லை, தனி இருப்பே இல்லை, அந்த அளவுக்கு போனோம். அப்படின்னா உணர்ச்சியே இருக்கக்கூடாதுன்னா உணர்ச்சியாக பாவிக்கும் நான் பாவத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்குதான் நம்ம என்ன சொல்லணும், ஓயாம சுட்டறிவா வச்சுக்கோங்க, அப்படியே விஷுவலைஸ் பண்ணி உங்களுக்கு வரத ஃபர்ஸ்ட் பாருங்க, அதை வந்து மாத்தாதீங்க.
விளக்காதீங்க, ஏத்துக்காதீங்க, பெருமை கொள்ளாதீங்க. இதுதான் வந்து பாரபட்சமற்ற ஒரு பார்த்தல், நோக்கு, உள்நோக்கு. இதை வச்சுக்கணும். ஆத்மா கேவல சிச்சுரூபம், அதெல்லாம் அதற்கு நான் இன்னும் உணர்வில்லை. அதற்கு எந்த உணர்வும் இல்லை. நான் என்ன உணர்வு மத்தனும் இல்லை. ஆகாசமா இருக்கிறது அது அணுத்துகள்களாக, ஆன்ம பொருள் தான் அணுத்துகள்களாக வருகிறது. ஏன்னா ஆன்ம பொருளுக்கு இருக்கிற அப்பேற்பட்ட சக்தியானது அணுத்துகள்களாக இருந்தவைகளுக்கு அணுத்துகளினுடைய கண்டினியூட்டியை கொடுக்குது. ஆகாசத்துக்கு ஆகாசன்ற கண்டினியூட்டி கொடுக்குது, நெருப்புக்கு நெருப்புன்ற கண்டினியூட்டியை அது கொடுக்குது. அது இங்க எடுத்துக்குதுங்க. அதனுடைய கெப்பாசிட்டி இப்படி இருக்கிறதுனால நெருப்பு நெருப்பா இருக்கு, ஸ்டார்ஸ் ஸ்டார்ஸா இருக்கு, கோள்கள் கோள்களாக இருக்கின்றன, பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்களாக இருக்கின்றன. மனிதனுடைய தனி புத்தியிலையும் அவனுடைய சுட்டறிவுல அவனுடைய சுட்டறிவு அறிவுகள் அறிவு பதிவுகள் அனுபவ பதிவுகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லாம் ஜட இயக்கம். இது பேர் பௌதீகமாம் உடற்பற்று பற்றற்று. இத தான் வந்து இந்த பாட்டில் சொல்லியிருக்காரு. உடலை பற்றி சார்ந்து இருக்கும் போது சம்சார பந்தத்தை அடைகிறது. தனதுக்கு ஆதாரமான பரஸ்வரூபத்தை சாரும் பொழுது, அதான் இங்க பாத்தீங்கன்னா தான் பரஸ்வரூபத்தை பார்க்கறதுக்கு நானால முடியாது. ஏன்னா நானே வந்து ஜடத்தோட என்டாங்கிள்மெண்ட், இட் காட் என்டாங்கிள் வித் த எனர்ஷியா, த மூமெண்ட் ஆஃப் எனர்ஷியா, இட் காட் ஸ்டாக்னேட்டட், இட் கேன் நெவர் கோவே. ஏன்னா இருப்பே போய் அப்படின்றத மனிதன் தான் உணர முடியும். பகவான் ரமண மகரிஷிக்கு 15 வயசுக்கு உணர்ந்துட்டாருங்க, அடுத்த செகண்ட் அவர் உயிர் இல்லாம போயிட்டாரா? உணர்றதுன்னா உடனே உடம்பு மறைஞ்சு போறதா? உடம்புக்கு ஏற்பட்டது ஞானம் இன்னும் அது இருந்துகிட்டு இருந்தா கூட உடம்பு நான் இல்லை, உடம்பாக நினைக்க வைக்கிற எண்ணங்கள் நான் இல்லை, எண்ணங்களாகவும் உடம்பாகவும் உலகமாகவும் இருக்கின்ற உணர்ச்சிகள் நான் இல்லை அப்படின்னா என்ன? தனியாகவே நான் பாவம்னு இந்த உடம்புல 5 கோஷங்கள்லையும் இல்லை. இல்லாததை இல்லாததா உணர்வதே தன்னை உணர்தல். தன்னைன்னு ஒரு தனி பொருள் இல்லை. இங்கே நீங்க எண்ணம் வரும்போது எண்ணம் இல்லைன்னா அது, உணர்ச்சி வரும்போது உணர்ச்சி இல்லைன்னா உணர்ச்சி இல்லைன்றது உணர்ச்சியில் உணர்ச்சி இல்லை என்பதை உணர்ந்தீர்களானால் உணர்ச்சியை கடக்கின்றீர்கள். இதுதான் உள்கடை. இதை பண்ணிக்கொண்டே இருக்கிறதுனால பௌதிகங்கள் அனைத்தும் விழுகின்ற, அதுக்கு ஊடகமாக இருந்த மனம் வந்து நான் பாவம் இறந்தொழிகிறது, அழிந்தொழிகிறது. நேரடியாக ஆன்ம பொருள் அடுத்தது விடும். மலை மருந்திட நீ மலை தீடவோ அருள் மலை மருந்தாய் ஒளிர் அருணாச்சலா. மலை மருந்திட நீ மலை தீடவோ அருள் மலை மருந்தாய் ஒளிர் அருணாச்சலா. எப்போ என்ன ஆறோம் நம்ம எந்த ஒரு உணர்ச்சிக்கு தாக்குதலுக்கு ஆட்பட்டாலும், ஏன்னா ஆட்படுபவன் எவன்? உங்களுக்கு வந்து காத்தால எழுந்த உடனே வந்து ஒரு நியூஸ் வருதுங்க, மொபைல்ல வருது, த ஷேர்ஸ் யூ பாட் எ வீக் அகோ, த ப்ரைஸ் ஆஃப் தட் ஷேர் ஹஸ் கான் அப் பை 5000 ருபீஸ் பெர் ஷேர். நீங்க ஒரு 1000 ஷேர் வாங்கினீங்க, நீங்க வாங்கும்போது 10,000க்கு வாங்கினீங்க, 15,000 ஆயிடுச்சுன்றாங்க. நீங்க 10,000க்கு 1000 ஷேர் வாங்கினீங்க, கிட்டத்தட்ட என்ன 10 லட்சம் ரூபாய் ஷேரு ஒரேடியா 15 லட்சம் ஆயிடுச்சு. இதுதான் நியூஸ் காத்தால. சந்தோஷ அதிர்ச்சி இல்லை, இன்ப அதிர்ச்சி இல்லை, இதுதான் மலைப்புன்னுவாங்க. மலைச்சு போய் நிற்கிறது, என்னடா அது, எப்பேற்பட்ட அதிர்ஷ்டம் பாரு. இப்போதான் 1 வீக் நான் ஷேர் மார்க்கெட்டும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஜஸ்ட் 10,000 ரூபாய்க்கு வாங்கினேன் 1000 ஷேர். 4, 3, 7 அப்படின்னா என்ன 10 லட்சமா? 10 லட்சமா 1 கோடியோ அது வச்சுங்க. ஸோ 10 1 கோடின்றது 1.5 கோடி ஆயிடுச்சு, 1.5 கோடி ஆயிடுச்சு, அதாவது 180 லட்சம் ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு இன்ப அதிர்ச்சி. எப்படின்னு ஏன் அதிர்ச்சி யாரோ? நான் அங்கே இருக்காரு, நான் ஏதோ ஸ்பெஷல் அது மூலமாக பிடிச்சிக்க முடியுமான்னு பார்க்குறாரு. எனக்கு வந்தது பத்தியா, எனக்கு கடவுள் கொடுத்தார் பத்தியா பரிசு, என்ன ஜெயிக்க வச்சார் பத்தியா, கடைசிக்கு இருந்த என்னுடைய ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி எல்லாம் விற்று இந்த 1 கோடி தான் இருந்தது. 1 கோடியை 1 வீக் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணேன். உடனே நான் பண்ண புண்ணியங்களுக்கும்
நான் நினைச்ச நல்லத நினைப்புகளுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து கடவுள் உடனே ஒரே வாரத்தில், காத்தால நியூஸ் பாரு, மார்க்கெட் திறந்திருக்கு, நான் தினம் தினம் கூட பாக்குறது இல்ல. பார்த்த உடனே நியூஸ் என்ன, த ஷேர்ஸ் யூ ஹவ் பாட் ஹஸ் கான் அப் பை 5000 ருபீஸ் பெர் ஷேர், யூ காட் எ ஜாக் பாட் அப்படின்னு ஒருத்தர் மெசேஜ் பண்றாரு. எவ்வளோ, 1 கோடி 1.5 கோடி ஆயிடுச்சு, 180 லட்சம் ஆயிடுச்சு. கடைசியில் வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கேன்னு நொந்துக்கிட்டு இருந்தவர் வந்து எல்லாத்தையும் சேஃபாக பண்ணலாமேனு இதை பண்ணீங்க, வீடை கீடை விற்றீங்க, எல்லாத்தையும் விற்றீங்க, எல்லாம் முடிச்சிட்டீங்க, 1 கோடியை கொண்டு போய் அங்கே போட்டிங்க, எங்கேயோ வாடகை வீட்டில் இருக்கீங்க, ஒரே வாரத்தில் 50 லட்சம் ரூபா. இது உடனே என்ன பண்ணுவீங்க, விற்றுடுவீங்க. ஆனால் இந்த உணர்ச்சிகள் எல்லாம் வந்து தாக்குதா இல்லையா? இந்த உணர்ச்சிகள் வந்து எந்த சென்டரை வந்து தாக்குது? நான் பாவமாக தான் நம்ம இருக்கோம், நான் பாவம் தான் எல்லா உணர்ச்சிகளும் உணர்ச்சி மயமாகவும் இருக்கின்றது, அதற்கு அதன் மேல் உண்டாகும் சொற்றொடர்களாக எண்ண ஓட்டங்களாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. இது மாதிரி வரதெல்லாம் பேர் மலைப்புன்னு பேர், திகைப்பு, மலைப்பு, வியப்பு, திகைத்தர், ஒன் வண்டர்ஸ். மலைப்பு, மலைச்சு போய் நிற்குது, இன்பத்தில் சந்தோஷத்தில். நீங்க வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவீங்கன்னு நீங்க எதிர்பார்க்கல, உங்க நம்பர் வந்து இங்க இல்லை, சாதாரண லிஸ்ட்லயே இல்லை, எல்லா நம்பர்ஸும் வந்திருக்கு, இங்க இல்லை, பார்த்தா பெரிய செய்தியாவே வந்திருக்கு. இந்த ரோல் நம்பர் இருக்கும் இந்த இந்த பெயர் கொண்ட இவர் வந்து இந்த பள்ளியில் படித்தவர், ஸ்டேட் ஃபர்ஸ்ட், நேஷன் ஃபர்ஸ்ட்னு வருது. மலை மலை மருந்திட நீ, இந்த மலைப்பெல்லாம் போற மாதிரி இந்த நான்பா வந்தா எல்லாத்துக்கும் ஆட்படுங்க. துக்கமும் இதே தான், துக்க கதையும் இது, சோக கதையும் இது, துயர கதையும் இது, இன்ப கதையும் இது. இதுக்கெல்லாம் ஒரு பிளாட்ஃபார்மாக வரும் அந்த கள்ளன், அந்த திருடன், அந்த போக்கிரி யாரு, நான் பாவம். இந்த மலைப்புன்றத எங்கிட்ட அறவே நீக்கிட்ட, ஆச்சரியமே கிடையாது. என்ன சொல்லுவாங்க, அதனாலதான் நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தாதான் இதெல்லாம் தெரியும். அற்புதங்கள் தெரியணும்னா கூட நீங்க உங்களோட வந்து உங்களையே அப்படி தூக்கி முன்னாடி வச்சுட்டு ஒரு ஹோலோகிராமில், ஹோலோகிராம்னா என்ன, எங்கேயோ ஒரு வைர நெக்லஸ் இருக்கும், அதை வந்து அப்படியே இங்கே அந்தரத்தில் சுழல விடுற மாதிரி அப்படியே நெக்லஸே தொங்கும், உள்ளே கையை விட்டிங்கன்னா உள்ளே ஒன்றும் இருக்காது. ஆனால் அப்படியே அந்த நெக்லஸை இங்கே தத்ரூபமாக பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம், ஆக்ஷனில் கலந்துக்கலாம். 10 கோடின்னு அவங்க ஆரம்பிக்கிறாங்க வச்சுருந்தோம், அந்த மாதிரியான ஸ்பீஷியஸ், ப்ரிஷியஸ், ரேர் டைமண்ட், ஆர் எ பேர்ல், ஆர் எனி திங், எ ஜுவல், அன் ஆர்னமெண்ட், எதுவாக இருந்தாலும் அது அப்படியே ஹோலோகிராம், காஸ்ட்லியஸ்டாக இருந்ததுன்னா 10 கோடி 20 கோடி இருந்ததுன்னா அதை கொண்டு வந்து டிஸ்பிளேல வைக்க மாட்டோம், அதுக்குன்னு ஸ்பெஷலாக எல்லாரையும் இது கார்டு போட்டு வரவழைப்பாங்க, ஆக்ஷனுக்கு விடுவாங்க, ஹோலோகிராஃபிக்கில் காமிப்பாங்க. ஆனால் உள்ளே ஒன்றும் இருக்காது, ஆனால் எல்லா வித டைமென்ஷன்லையும் இருக்கும், கீழே போய் பார்க்கலாம், இப்படி சைடில் வந்து நின்று பார்க்கலாம், மேல் பக்கம் போய் நின்று பார்க்கலாம், எல்லா சைட்லையும் பார்த்துட்டு யூ கேன் கிவ் யுவர் ரைட், யூ கேன் பை தட், ஆக்ஷனில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். அதை போல் நீங்கள் இப்படி பார்க்கணும் அதை, இது எதுவுமே ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா பார்த்தவங்களுக்கு எதுவும் ஆச்சரியம் கிடையாது, ஆடா போடா நான்பாவம் தான், உண்மையில் நான்பாவத்தை தவிர இங்கே பிரபஞ்சம் இல்லைங்க, அழுக்கிறதுக்கும் ஒன்றும் கிடையாது. மலைப்பே நீந்து போயிடுது, மலைப்பு நீந்து நீங்கிடுது உங்களை விட்டு, அலுப்பு நீங்கிடுது, எரிச்சல் நீங்கிடுது, உயிர் பயம் நீங்கிடுது, பிரபஞ்சத்தை கண்டு எந்த மிரட்சியும் கிடையாது, நம்ம உடம்பை கண்டு எந்த வியப்பும் கிடையாது, மனத்தை கண்டு அடியோ எல்லாம் மனத்துல தானே இருக்கு. ஸோ மலைப்பு, மலைப்புக்கு மருந்து போட்ட நான்பாவன்ற பெரிய மலைப்புல ஓயாம எப்பப்பாரு இன்ப அதிர்ச்சி இல்லாட்டி துன்ப வேதனை துன்ப அதிர்ச்சி அப்படின்னு மாறி மாறி பட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒருத்தர் வந்தாரு, சொல்லி கொடுத்தாரு, பார்த்துக்கிட்டே இரு, பெருமை பார்த்துக்கிட்டே இரு, நீ எல்லாத்தையுமே கடந்துருவ, இன்ப துன்பங்களை கடந்துருவீங்க, வாழ்க்கையை கடந்துருவீங்க. என்ன வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை, ஏன் அர்த்தம் இல்லை, பொய் கூட்டம், பொய் கூட்டத்துக்கு என்ன அர்த்தம் இருக்கும், காணல் நீர்ல என்னங்க அர்த்தம், உங்க தாகத்தை தீக்குது, சூரியன் எவ்வளவு நேரம் காஞ்சாதான் என்ன, குளிர்ந்திருந்தாதான் என்னங்க, அதுவும் பொய், அதை பார்க்கிற இவனும் பொய் அப்படின்னா உண்மையில போய் ரூட் ஆகணும்னா எப்படி வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அந்த மலைப்பு, அலுப்பு, சலிப்பு, வியப்பு, திகைப்பு, எவ்ரி திங் கோஸ் அவே, இதுதான் சொல்றாரு. மலை மருந்திட நீ மலைத்திடவோ
மலை பேனா, இனிமே மலை பேனா, அருள் மலை மருந்து, மலை மருந்தாய் ஒளிர் அருணாச்சலா, அருள் மலை மருந்து. உன்னுடைய அருள்ன்ற பெரிய, அதாவதுங்க அடியார்களுக்கும் உத்தம சாதகர்களுக்கும் தன்னை விழைய தாபம் கொண்டு தனக்குள்ளேயே உள்ள போய் கலந்து இரண்டரை ஒன்றாவே இந்த வாழ்க்கை ஓடணும். அதுக்கப்புறம் இது இருக்கு போது, இதை பத்தியே எனக்கு பேச்சு கிடையாது, அதுக்குள்ள போய் கலக்கணும்னு வேட்கை கொண்டவர்களுக்கு எல்லாருக்கும் சார்பில் அவர் கேட்குற மாதிரி இருக்க, அருள்மலை மருந்தாய் ஒளிர். அருள்மலைன்னா என்ன? எப்பேற்பட்ட மலை பெருக்கணும் நம்மளுக்கு? பொருளை பார்த்து தான் மலை பெருக்கணும். பா 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 பா, எத்தனை லட்சம் உயிர்கள், எத்தனை லட்சம், எத்தனை கோடி 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 அணுக்கள், துகள்கள், விசைகள் எல்லாமா சேர்ந்து பேர்பட்ட பொய்யாட்டம் வந்து ஒரு பொருள், அசையா பொருள், மௌன பொருள். எங்க இருக்கு? எங்கேயும் இல்லை. நாமே எந்த லெவல்ல வந்து அவர் மலைச்சு நில்லுங்கன்னு சொல்றாரு. இந்த மலைப்புக்கெல்லாம் மலைக்காதப்பா, ஒண்ணுமே இல்லாதவன் கோடீஸ்வரன் ஆகுதும், கோடீஸ்வரன் பாப்பராகிறதும், நல்லது கெட்டதாகிறதும், கெட்டது நல்லதாகிறதும், மேன்மை கீழ்மையாகிறதும், கீழ்மை மேன்மையாகிறதும், இந்த இரட்டைகள் வந்து நான்பாவத்துடையவை. இவைகள் முடிவுக்கு கொண்டு வரணும்னா நீ நான்பாவத்தையே முடிவுக்கு கொண்டு வரணும். இந்த மலைப்பிலேருந்து விடுபடு. ஃபஸ்ட்டு நீ பண்ணுறதை பண்ணிக்கிட்டேரு, அருள் மலையாக அது உன்னுள் தோன்றி அப்பேற்பட்ட மலைப்பை கொடுக்கும், தான் சாதிச்சுட்டு நீக்கும். அதுவும் எப்படி? பேசாமையே அத்தனை நடத்துது. நம்மளுடைய ஊடகங்களாக, எண்ணங்களாக அது ஒன்றும் பண்ணல. நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் பொய்யர்கள், நம்மளோட உணர்ச்சிகள் எல்லாம் பொய்யர்கள். அது செய்யாமல் செய்யுது. நம்ம எண்ணங்களையே வச்சு அதனுடைய பொய்மைகளை அப்படியே நமக்கு தெரிகின்றது என்றால் அது அதனுடைய அருள். அதுதான் அருள், அருள் மலைப்பு. அருள் வந்து என்னை தாக்கிட்டு போச்சுன்னா எனக்கு எண்ணங்கள் இருக்காது, எனக்கு தனி உணர்ச்சிகள் இருக்காது, தனி உடம்பு, உயிர், உலகம், பற்று கிற்று எல்லாம் போத்தையெல்லாம் ஊழ்ந்துடும். ஊழ்ந்ததுன்னா உடனே செத்து போயிட மாட்டோம். ரொம்ப லூசுத்தனமாக இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பேசுறதே எங்கேயோ உடம்பையே கடந்து தான் ஆரம்பிக்கவா ஆரம்பிக்கிறோம். உள்ளில் திருப்பி திருப்பி உடம்பு செத்து போயிடும். இதெல்லாம் இது இவருடைய ஆன்மீகம் கேட்டால் என்னவோ ஆயிடுவேன் நான், என்னவோ ஆயிடுவேன்னா ஃபஸ்ட்டு ஆரம்ப உடம்பாக இருந்தேன்னா என்ன வேணா ஆகிட்டு இருப்பேன், இப்போவே ஆகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இந்த பைத்திகார ஆட்டத்துக்கு இந்த சசங்கங்கள் கிடையாது. அருள் மலைப்பாக பொருளில், மெய்ப்பொருளில், உண்மை பொருளில், உணர்வு பொருளில் அது வடிவம் கிடையாது. அப்புறம் தொட்டுலாம் உணர முடியாது, இன்டான்ஜிபிள். அதுவாகவே ஆயிடலாம். எப்படி ஆகலாம்? பொய்கள் போனோம். அதுக்கு தான் அது அப்படியே இருந்து அந்த மலைப்பை காமிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? முதல்ல இந்த மலைப்பெல்லாம் காமிக்குது. அவன் பணம் வேணுமா? போ பின்னாடி போ, பணமாக கொடுக்குது. சுகம் வேணுமா? நாக்குக்கு சுகம் வேணுமா? உடம்புக்கு சுகம் வேணுமா? எல்லாத்துக்கும் போ, எல்லாம் கொடுக்குது கொடுக்குது. நீயா வந்து இதில் ஒன்றும் இல்லை, நீயா விடுற வரைக்கும் டிட்டாச்சராக இருந்து பார்க்குது, கம்பீரமாக நிற்குது. சாதா எப்பையும் விட்டு பிரிவதில்லை. ஆனால் இதெல்லாம் வருது போகுது. இது உடல் சுகங்கள், நாக்கு சுகம், பல சபலங்கள், பலத்துல பல விஷயங்கள்ல இன்பம் இருக்கு. இப்படின்லாம் வந்து வந்து போறாங்க. இவங்கெல்லாம் வந்து வந்து போயிட்டு இருக்காங்க. இந்த அலுப்பு மலைப்பு இதெல்லாம் வந்து இந்த நானை தாக்கி 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 நானுக்கு என்னைக்கோ போர் அடிச்சு, இதெல்லாம் என்ன கற்ப கோடி வருஷங்கள் எண்ணிலா பிறவிகள்ல நடக்கிற விஷயம். இதுக்கு நடுவில் உணர்ந்தவர் ஒருத்தர் தான் வந்து என்ன பண்றாரு? அவுட் பண்ணிடுறாரு. பரம்பொருளை பத்தி அவுட் பண்ணிடுறாரு. பொய்களை பத்தி சொல்லிடுறாரு. ஐயோ உன்னை நம்பாதப்பா, அதை நம்புப்பா அப்படின்றாரு. முடிச்சிடுறாரு, அவர் அவுட் பண்றாரு. புரியுதுங்களா? ஸோ அப்பேற்பட்ட மலைப்பை எனக்கு கொடு. ஏன்னா அது மலைப்பு மயம், அருமை மயம், பெருமை மயம், உன்னத மயம். தோன்றாமலே இவ்வளவு நடக்குது. அதனோட சந்நிதியில இந்த கூத்தெல்லாம் நடக்குது. எது? பொய் மலைப்பு, நான்பாவத்தின் மலைப்பு, பொய் திகைப்பு, பொன் வியப்பு, பொய் பொய் வியப்பு இப்படின்னு எல்லாம் நடக்குது. சரிங்களா? பவரோக வைத்தியனான, பவரோகம்னா பிறவி கடலில் பிறவியா இருந்துட்டு இருக்கிற நமக்கு வைத்தியனான நீ, அவரது வந்து டாக்டர். இந்த பிறவிய முடிவுக்கு கொண்டு வர டாக்டர். எப்படி கொண்டு வர முடியும்? பிறவியா இருந்திருக்க நான் நான்பாவத்தை கொண்டாதான் முடியும். நீ என் திகைப்பு நீங்கும்படி ஞான மருந்தை பரிவோடு அளித்த பிறகு மீண்டும் இந்த உலகை கண்டு நான் மயங்குவேனா?
ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு உணர்ச்சிக்கு பின்னாடியும் எல்லா உணர்ச்சிகளுக்கு பின்னாடியும் ஒரு காம உணர்ச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. காம உணர்ச்சி நான்காவத்துல இருக்கு. தப்பு ரைட்டை விட அது கொண்டிருக்கின்ற அந்த நானுக்கு வடிவம் இருக்கான்னு பார்த்தா உணர்ச்சிக்கே வடிவம் இல்லாமல் போயிடும், நானும் இல்லாமல் போயிடும். அவ்வளவுதான். எல்லாத்துக்குமே பரிபூர்ண முடிவு வரணும், பரிபூர்ண பொய்கள் வந்து மொத்தமா விழணும்னா நான் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கணும். அதனாலதான் அந்த பொய்யான ஆப்ஜெக்டிவிட்டிக்கு பின்னாடியே நீங்க இருந்துகிட்டே உங்களுடைய 24/7 வாழ்க்கையை வாழுங்கள். மலை மருந்து என்பது வியாதிக்கு மருந்தை போல மலைப்புக்கு மருந்தாகும். மருந்திடல் என்பது அருள் மருந்தை உண்ணச் செய்து மலைப்பை நீக்கி ஞான அனுபவத்தை அடைய செய்வதாகும். மருந்து அருள் மருந்தை உண்ணச் செய்துன்னா வந்து அருள் இல்லாமல் வந்து நம்ம பொய் மலைப்பை கூட நீக்க முடியாது. அருள் இருந்துகிட்டே இருக்கு, நம்பணும், நல்லா நம்பணும். அது இல்லாம ஒரு நினைப்பே வராது. சோ வந்த நினைப்பு அருள் இருக்கிறத காமிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம அருள் பார்வையாக மாறி அதை பார்க்கணும். அதுதான் வந்து ஆப்ஜெக்டிவா வச்சுக்கிட்டே இருங்க உங்க மனத்தை, உங்க உணர்ச்சிகளை, உங்க நான் பாவத்தை அப்படின்னு சொல்றேன். மலைப்பை நீக்கும் மருந்தை எனக்கு அளிப்பதற்கு நீ ஏன் மலைக்கின்றாய், இன்னொரு பொருளாம் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. ரெண்டு பொருள்லாம் கொடுக்கவே இல்லை, ஒரே பொருள் தான். மலை மருந்திட நீ மலைத்திடவோ அருண் மலை மருந்தாய் ஒளிர் அருணாச்சலா, ரெண்டே கிடையாது, ஒன்னே தான். முடிச்சிருப்பா, நான் முடிச்சு நிக்கிறேன்பா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு உணர்த்துக்கு தான் இந்த கன்னிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது 77. மானம் கொண்டுருபவர் மானத்தை அழித்த அபிமானமில்லாதொளிர் அருணாச்சலா. மானம் கொண்டுருபவர் மானத்தை அழித்த அபிமானமில்லாதொளிர் அருணாச்சலா. மானம் கொண்டுன்னா என்னங்க, எல்லா உணர்ச்சிகள்ங்க, மானம் அவமானம், மரியாதை அவமரியாதை, நல்லது கெட்டது, தீயது நல்லது, ஏகப்பட்டது, சுகம் துக்கம், உணர்ச்சி வகையரால, பொருட்கள் வகையரால, பற்றுக்கள்னு சொல்லப்படல, என்னுடையவைகள், என்னடா இது, இந்த கோர்ஸுக்கு போய் சேர்ந்தது வந்து வேஸ்டா போச்சே, ஒரு வேலை கிடைக்க மாட்டேன்னு, போய் இந்த கோர்ஸை போய் நீ தேர்ந்தெடுத்திய, 4 வருஷத்தை அது பண்ண பிறகுதான் உனக்கு தெரிய வருது இந்த சப்ஜெக்டுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, ரொம்ப ரேரா தான் கிடைக்கும், நாள் கழிச்சு தான் கிடைக்கும். அதனால என்ன இருந்து நல்லது தீயதுல போய் மாட்டிக்கிட்டோம், மான அவமானத்தில் போய் மாட்டிக்கிட்டோம், ரோஷம் கோபம் இதெல்லாம் போய் மாட்டிக்கிட்டோம், அப்புறம் இரக்கமெல்லாம் தனித்தனியாக வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி வந்து எல்லாமுமே பௌதிக உணர்ச்சிகள், பௌதிகத்தோட ஒரு நான்பாவம் மனமாக சேருகின்றதுங்க. அதை வச்சுக்கிட்டு பெரிய பிரபஞ்சம் உட்கார்ந்துட்டு இருக்கு. அது ஒரு மாயக்கூத்தம், அங்கேயுமே இல்லை, பிரபஞ்சத்திலையும் மனம் இல்லை, இங்கேயும் தனி நான்பாவமும் இல்லை, ரெண்டும் அதுலேருந்து இது வருதுன்றது தெரியாது, இது வந்து அங்கேருந்து எடுக்குதுன்னு தெரியாது. எடுத்துக்கிட்டு ஆன்மா விட்டு பிரிஞ்சு தனி அந்தஸ்து போல மானம் ரோஷம் அவமரியாதை மரியாதை நன்மை தீமை லாபம் நஷ்டம் ஆதாயம் விரயம் சுகம் துக்கம் ஏகப்பட்டதை வச்சுக்கிட்டு இதுவாகவே இருந்து கொண்டிருக்கின்ற இந்த மானத்தை அழித்து, இந்த மானம் நான் பாவம் இஸ் ஈக்வல் டு லாட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் தட் ஹவ் டேக்கன் பிளேஸ் அன்டில் எ மொமெண்ட் அகோ. And we are going to endorse it even in the oncoming moment. In this moment. In this moment also, we identify ourselves with feelings. Thereby, we entertain all the thoughts and we go on thinking about it. And we are registering it in the form of experiences. Experiences of the I am-ness. Experiences of the mind-ness. என்னுடையது வகைராலையும் நான் வகைராலையும் ஓயாமல் இந்த தருணத்துலையும் சரி போன தருணம் வரைக்கும் இருந்ததெல்லாம் பாஸ்ட் வந்துகிட்டு இருக்கு. இந்த தருணமும் அதுதான். அடுத்த தருணத்தை நீங்கள் ஃபில்அப் பண்ணக்கூடாதுன்னா கிளியராக ஒரு ஆப்ஜெக்டிவிட்டியை வச்சுங்க. யாருக்கு இது என்ன உணர்ச்சி, என்ன மானம், இந்த மானத்தை வச்சுக்கிட்டு என்ன பெரிய லெக்சர் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் சமுதாயத்துலேருந்து வாங்கினது, குடும்பத்துலேருந்து வாங்கினது, எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவோம், உள்ளேயே நினைக்க ஆரம்பிச்சிருவோம். பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா உள்ள ஃபுல்லாக நினைப்போம், பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா வீட்டையே கலக்கும், ரெண்டாக்கிடுவோம், புரியுதுங்களா? ஸோ இதை தான் சொல்றாரு, மானம் கொண்டு உருபவர் மானத்தை அழித்து அபிமானம் இல்லாது ஒளிர் அருணாச்சலா. அபிமானம் அபிமானம் மானம் அபிமானப்படுறது பேரு தான் நான் பாவம். அபிமானப்படுவது பேர் தான் நான் பாவம். சதா அபிமானம், அது அற்ற நிலை வந்து நம்ம வந்து
ஆளுறக்கத்துல தினம் அண்டர்கோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அபிமானமற்ற நிலை, தனிமையற்ற நிலை, தனி உணர்ச்சியற்ற நிலை, தனி உடலற்ற நிலை, உலகமற்ற நிலை, எல்லாம் நடந்துகிட்டே இருக்குங்க. புதுசா விட எங்கேயுமே கிடையாதுங்க. வேண்டியது ஒரு உணர்ந்தவர்னுடைய உபதேசம். அவர் அம்மயமா இருந்துகிட்டு இருக்காரு, வேற எங்கேயும் வந்து இது கிடைக்காது. அங்க சொல்றவங்க உங்களுடைய நான்பாவம் இல்லாம இருக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க என் நான்பாவத்தை கடக்காதனால உங்களை இன்னும் ரோஷப்பட வைப்பாங்க. இதை நீங்கயே பண்ணி சாதிக்கலாம் அப்படின்வாங்க. உங்களுக்கு நான் ஒரு பிரான்ச்சைசி கடை போட்டு தரேன், என்னுடைய பெரிய ஆசிரமம் கீழே ஒரு குட்டியோண்டு ஆசிரமம். நீங்க உலகத்துல எங்களுக்கு வந்து 2 லட்சம் சென்டர்ஸ் இருக்கு. 2 லட்சம் சென்டர்ஸ்ல ஒரு சென்டரை நீங்க எடுத்துங்க. மானம் கொண்டு ஒருபவர் நான் டூயிங் தான் ஆன்மீகத்தினுடைய சென்டர் பில்லர். இட் இஸ் ஸ்டாண்டிங் லைக் எ மவுண்டன், ஹிமாலயாஸ் போல நின்றுகிட்டு இருக்கு. ஒன்றும் பண்ணாத, மலையை பார்த்த இல்ல எப்படி நிக்கிறேன். ஹிமாலயஸை போய் பாருங்க, திருவண்ணாமலையே போய் பாருங்க எப்படி நிக்குது. ஊராவே நிக்குது மலையே. திருவண்ணாமலைன்றது என்ன, மலையே, இட்ஸ் அ மவுண்டன். சர்வேஸ்வரனே நிக்கிற மாதிரி இருக்கு. பார்த்த இல்ல ஒத்திக்கோ. இன்னும் அதிர்ச்சி வேணுமா, கோயில் பிரகாரத்துக்கு போ. 100 அடிக்கு பிரகாரம் நிற்கும், 3 பிரகாரமோ 5 பிரகாரமோ இருக்கும். பெருசு பெருசா இருக்கும். நீ இவ்வளோண்டா எறும்பு மாதிரி போயிட்டு இருப்ப, ஒரு நாய்க்குட்டி மாதிரி போயிட்டு இருப்ப. அதனால இந்த மானம், ரோஷம், அவமானம் ஆனால் அங்கெல்லாம் பண்ணுவாங்க. நீங்க இந்த ஒரு வாரம் பண்ணுங்க, நீங்க ஒத்துக்கணும். ஒரு வாரம் பண்றேன்னு நீங்க ஒத்துக்காம அங்க உள்ள நுழைஞ்சவன் ஒத்துக்காம போக முடியாது. ஒத்துக்கிறதுனுடைய ஒரு மாவம் தான் வந்து முதலையும் ஃபீஸை வாங்கியிருப்பாங்க உங்ககிட்ட இருந்து. உடம்பு, மனசு, புத்தி இதுலேருந்து ஆபரேட் பண்ணப்படுவது ஆன்ம ஞானம் அல்ல, எந்த ஞானமும் அல்ல, இறைவனும் அல்ல, கடவுள் வழிபாடும் அல்ல, ஆன்மீகமே அல்ல. ஆனா ஆரம்பங்கள் எல்லாம் ஆரம்பம். ஆசிரமம் ஆரம்பமே இல்லை, கோவில் ஆரம்பம், மதத்தலங்கள் ஆரம்பம். உங்களுடைய உங்களுடைய அந்தந்த மதம் கொடுத்துருக்கிற, பகவான் கொடுத்துருக்கிற அந்தந்த புத்தகங்கள்லாம் ஆதாரங்கள், அது கூட வந்து ஆரம்பம் தான். ஆனா இந்த மாதிரியான நான் வா இங்கிட்ட வா, உன்னை நான் நிமித்தி காமிக்கிறேன், உங்க புத்தியும் மனத்தையும் எவனாவது ஏதோ வந்து நல்லதுன்ற ஹெட்டிங்லயோ ஆன்மீகம்ன்ற ஹெட்டிங்லயோ பண்ணா யூ ஆர் இன் ஃபார் ட்ரபல். 3 விதமான ட்ரபல். ஃபஸ்ட்டு டைம், அது திரும்பி வரவே வராது. அப்புறம் உடம்பு, டைமில் சக்தி போயிட்டே இருக்கு, சக்தி போனதும் வராது. இதுக்கு தேவையானது நுணுக்கமான உள் தங்குதல், அமைதியாக காத்திருத்தல், பொறுமையுடன் காத்திருத்தல். உள்ள இதெல்லாம் கொண்டு போய் நீங்கள் வேக வேகம் கொண்டு புசு புசு புசுன்னு மூச்செல்லாம் விட்டு உள்ளுக்குள்ளெல்லாம் லைட்டெல்லாம் உற்பத்தி பண்ணி பார்த்து உடம்பெல்லாம் என்னென்னவோ ஆக்கி செய்பவனாக ஆக்கி துவம்சம் பண்ணிட்டாங்க. முக்கியமா டைமை துவம்சம் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு உங்களுக்கு வந்து போன நாள் போன நிமிஷம் வராது பொய் ஆன்மீகத்துல வரமோ. அதுல இறையும் விரயம் செய்த சக்தி வந்து திரும்பி வராது. 3வது தான் பணம். பணம் முக்கியமே இல்லை, பணம் எவ்வளவு வேணா போட்டோம், நீங்க போகக்கூடாது. நீங்கன்றது உங்களோட புத்தியினுடைய களங்கமற்ற தன்மை. எல்லோரும் அடிப்படையில் ஆழ்ந்த வரக்கத்தில் பரமஞானியர்கள். அதை சொல்ற ஒருத்தர் வேணும், அவ்வளவுதான். வந்து தானே அங்க எல்லாம் அவுட் ஆயிடுச்சு. அதை தான் சொல்றாரு, மானம் கொண்டு உருபவர் மானத்தை அழித்து அபிமானம் இல்லாது ஒளிர் அருணாச்சல. அபிமானம்ன்றதையே எரிச்சுடு. ஆழ்ந்தவர்கள் அபிமானம் இல்லை. நான் பாவம் இங்கே உணர்ச்சி மயமாக உடம்பை நானாக அபிமானித்துக் கொண்டு எண்ணங்களை கொண்டாடி கொண்டு எழுந்து கொள்ள போகின்றது. அதை மாத்திரம் மூடிச்சுருன்றார் அருணாச்சலா. நான் என்னும் மகந்தையின் அபிமானத்தோடு அன்புடன் தன்னை சரணடைந்த அடியார்களின் தேகாபிமானத்தை தன் அருள் வல்லமையினால் அழித்து அந்த அடியார்களிடம் முன்போல் அபிமானம் இல்லாதவனாக விழிப்பார்வைக்கு தோன்றி அவர் உள்ளத்தில் தன்மயமாய் பிரகாசிக்கிறாய். அப்படியே கான்டெக்ஸ்டே மாத்திட்டாங்களே. மானத்தை அழித்து அபிமானம் இல்லாது ஊழிர்னா
அதுக்கு அபிமானம் என்னங்க, அது அபிமானத்தை அபிமானத்தை அழிக்கிறதுக்காக அபிமானமா வச்சுக்கிட்டு அழிச்சுது. அபிமானம்னா என்னதுங்க, பற்றுங்க, அதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. நீ வந்து உன்னுடைய பொய் வாசனைகளை நீ அழிக்கிறதுக்கு முன்னாடி கூட அது அங்கேதான் இருந்துருந்தது. பொய் வாசனைகளை அழிக்கிறதுக்கு பண்றதே அதுதான். உனக்கு அந்த உரம் கொடுத்து, தீரம் கொடுத்து, உன் புத்தியில் தோன்றுகின்ற அனைத்து உணர்ச்சிகளையும் ஆப்ஜெக்டிவா பார்க்க வைத்து அதற்கு ஒரு இருப்பு இருக்கிறதா, அதற்குள் ஒருவன் இருக்கின்றானா அப்படின்னு பார்க்க வைக்கிற அந்த பொருள் வந்து அந்த பொருளாலதான் முடியும். அந்த பொருள் வந்து மூன்று விதமாக இருக்கின்றது. ஒன்று, நீ வணங்கும் தெய்வமாக இருந்து உள்ளுக்குள்ளே உணர்த்துகின்றது. உன்னுடைய ஆன்ம பொருள் உன்னுடையன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. நீ அந்த அளவுக்கு போன ஜென்மங்களை தேடி இருப்ப, அதனால உள்ளேந்தும் அது இருக்குது. அப்புறம் வெளியிலையும் உணர்ந்தவர் ஒருவரை வைத்து கொண்டு வெளியிலிருந்து கொஞ்சம் கூட நீ வெளில வந்து திரும்பி அதைரியப்படக்கூடாதுன்னு திருப்பி திருப்பி உள்ள தள்ள வைக்குது. ஆக மொத்தத்துல மும்மயமாக மூன்று மயமாக இருந்து கொண்டு செய்விப்பது அது. அதுக்கு அபிமானமே கிடையாது. மூன்றும் அதுவே, அவர்களும் அதுவே. இதுதான் இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. தன்னை உள்ளன்போடு நினைத்தவரை என்னங்க உள்ளன்பு வெளி அன்புன்னு திருப்பி திருப்பி திரும்ப ஒரே அன்பு தாங்க. நான் இல்லைன்னா அங்க அன்பு மயம். அழித்து ஒழித்திலே காரியமாக கங்கணம் போன்றவன் அருணாச்சலன். மானத்தோடு வரும் அடியாரின் மானத்தை அழிப்பதோடு எல்லாருமே மான அபிமானத்துல இருக்காங்க. மானம் அவமானம், ரோஷம் கோபம், நல்லது தீயது, லாபம் நஷ்டம், ஆதாயம் விரயம், சுகம் துக்கம், மேன்மை கீழ்மை, முன்னேற்றம் பின்தங்குதல், தைரியம் பயம், எல்லாம் அழிப்ப. மானத்தோடு வரும் அடியாரின் மானத்தை அழிப்பதோடு முன்பு காட்டிய பரிபயம் நீக்கி உதாசீனமாக இருக்கிறான். என்ன உதாசீனமா? அதுக்கு வந்து நம்ம குணம் கற்பிக்க கூடாது. அதான் சொல்றனே, உணர்லன்னா வார்த்தையெல்லாம் போட்டு பரம்பொருளுக்கே குணங்களையும் இதையும் கற்பிக்கிறாங்க. தூக்கம் போல இருக்குங்க. தூக்கம் போல இருந்தாலும் அதனுடைய சந்நிதி மகத்துவத்துல வந்து நம்மளுடைய பழைய வாசனைகள்ல சுப வாசனைகள் விழித்து இந்த வாசனைகளை, அதாவது என்ன, ரோஷம் கோபம் மானம் அவமானம் மரியாதை அவமரியாதை மேன்மை கீழ்மை சுகம் துக்கம் நல்லவன் கேட்டவன் நாத்திகம் நாத்திகம் எல்லாம் சகலமுமே வந்து நானினால் உற்பத்தி செய்யப்படுவது. அவைகள் எரிகிறது என்றால், அவைகள் அழிந்து போகிறது என்றால் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு தாபம் வந்துடும். அந்த இடத்துல அந்த இடத்தில் இருப்பது எந்தவித பாவமும் அற்ற அவமானமோ மானமோ அபிமானமே அற்ற முழு பொருள் தான் அந்த பொருள். அவ்வளவே தான் இதுக்கு வந்து உண்மையான அர்த்தம். நாம் வந்து அப்பொருளே. இதுல வந்து கிஞ்சித்தும் நம்ம வந்து சந்தேகப்பட வேண்டாம். அதனால நம்மளுடைய மனம் புத்தி அகந்தை மூன்றுமாக அந்த சூக்கும சரீரம் எழும் பொழுதே அந்த இடத்துல வந்து ஆப்ஜெக்டிவிட்டியை 24/7 வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களை கதி கொண்டு சேர்க்கும். அவ்வளவே. இந்த கன்னியுடன் இன்றைக்கு முடித்துக் கொள்வோம். அருணாச்சல அக்ஷரமண மாலையை மாலை 7 மணிக்கு இதில் சந்திப்போம். உள்ளது 40 அனுபந்தம் அடுத்த செயலுடன் சந்திப்போம். ஜஸ்பி சசங்ஸில் டிரான்சண்டின் ஜஸ்பி சசங்ஸ் ரமணன் ஆன்சர்ஸ் எல்லாத்துலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. அமைதியாக சர்வ சகஜமாக வாழ்க்கையை தனியாக பிரிக்காமல் இம்மயமாகவே சதா விஷுவலைசேஷன் பண்ணிக்கிட்டு உள்ள எழுந்துக்கிற எதையும் பாருங்க, அதை ஹேண்டில் பண்ணி அதோட அபிமானத்தோட பற்று வைக்கிறதுக்கு சொல்லலை, பற்ற துறக்கிறதுக்கு ஆப்ஜெக்டிவிட்டி வேணும். அது இந்த உடம்புல நடக்கல, அப்படி முன்னாடி நடக்கிற மாதிரியான ஒரு விஷுவலைசேஷன் வச்சுக்கிட்டு எல்லா காரியங்களையும் உங்களுடைய சுய தொழில்களையும் சம்பாத்தியங்களையும் பார்த்து கொண்டு இதையும் இதிலேயே தோய்ந்தருங்கள். இதில் அது நடக்கணும். இது நம்மளுடைய வாழ்க்கை. தன்னை நாடும் பொய்களை விளக்கும் அந்த நல் முயற்சியில் இந்த வாழ்க்கை வந்து இங்கே நடைபெறும். அவ்வளவே. முடித்துக் கொள்கிறேன். உடனே கண்களை மூடிக்கொண்டு எவ்வளவு நேரம் உட்கார்ந்து உள் தோய்ந்து இருக்க முடியுமோ அதையும் செய்யுங்கள்.